நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளையிலிருந்து பேசுகிறோம். தைலாவரத்திலிருந்து எங்களுடைய நோக்கம் மக்களாகிய நீங்கள் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த புரோக்ராமை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இது வந்து தமிழக மக்களுக்கு இது இந்த எங்களுடைய அம்மையப்பர் டிவி ஒரு முன் உதாரணமாக அமையும் என்ற ஒரு எண்ணத்தில் இதை உங்களுக்காக அரும்பாடுபட்டு சிரமப்பட்டு எங்கெல்லாம் காடு மேடெல்லாம் அலைந்து தெரிந்து ஒவ்வொரு மூலியையும் நாங்கள் இது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிவதெல்லாம் நாங்கள் எடுத்து எடுத்து உங்களுக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எல்லோருக்குமே நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆகையால் இந்த மூலியை வந்து நாய் உருவி என்று சொல்வார்கள். காக்கணத்தான் மூக்கணத்தான் நாக்கணத்தான் பாக அதே போல் நாக்கணத்தான் என்றால் நாய் உருவி என்ற பெயர். இந்த நாய் உருவி என்றால் என்ன அப்படின்னா இதுடைய வேரை பிடுங்கி இதுக்கு மந்திரமெலாம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வேரை பிடுங்கி 48 நாள் பல் விளக்கி பல் துளைக்கினால் மிக மிக பல்லுக்கு உறுதியாகும், நமக்கு லட்சுமி கடாசம் கிடைக்கும். அது எங்களுடைய பகுதி 1 சூட்சுமையான திறவுகோள் புத்தகத்தில் இதை பற்றி நாங்கள் தெளிவாக போட்டிருக்கிறோம். இதோடைய இலையை நீங்கள் பறித்து கீரையாக சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணுகள் ஆறும், பெண்களுக்கு வெள்ளப்படுவதில் வாட வருவதை தடுக்கும், அதே போல் பெண்களுக்கு தயிர் மாதிரி ஒன்று வெளிவரும், அதில் வாட வந்தாலும் அதையும் இது குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இந்த இது. அதே போல் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் 48 நாள் சாப்பிடாமையே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதோடைய விளைஞ்ச இந்த நாயுருவி இந்த அரிசியை நல்லா விளைஞ்சதை கொண்டு வந்து உரலில் ஓட்டி இடித்து அது சளிச்சா அது அரிசியாக வரும். அந்த அரிசியை ஊற போட்டு சாப்பிடலாம், சோறு சமைச்சும் சாப்பிடலாம். அந்த மாதிரியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு தடவை இவ்வளவு சாப்பிட்டாச்சுன்னா ஒரு மண்டலம் பசிக்காமல் அவங்க இருந்ததுக்கு ரகசியம் இந்த நாயுருவி தான். அதே போல் இந்த நாயுருவி இலையை நீங்கள் சமைச்சு நீங்கள் கீரையாக வச்சு சமைச்ச வெங்காயம் சீரகம் இதெல்லாம் போட்டு சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தாச்சுன்னா மூல நோய்கள் வந்து அறவே அற்றுப்போகும். அப்போ இது வந்து மூல நோய்க்கு மிக மிக மக்கள்கள் எல்லோருமே அந்த காலத்தில் இதை பயன்படுத்தினாங்க. யாருக்கும் மூல நோய் கிடையாது, இப்போ யாரும் இதை பயன்படுத்துகிறதே கிடையாது. அதனால் இப்போ எல்லோருக்கும் மூல நோய். மூல நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆகையால் இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக மூல நோயிலிருந்து விடுபட முடியும் என்ற எண்ணத்தில் இந்த புரோக்ராமை உங்கள் பார்வைக்கு நாங்கள் படம் எடுத்திருக்கிறோம். இதை செய்வங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை உறுதியாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம். ஆகையால் உங்களுடைய கைபேசி மூலியமாக எல்லோருக்குமே நீங்கள் அம்மையப்பர் டிவியை பார்க்க சொல்லுங்கள் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த சேனலை பார்ப்போம். வணக்கம்.